ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹாட் சாக்லேட் பாம் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்த்துலாம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான மோல்டு எல்லாம் வச்சு நம்ம செய்ய போகிறது இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ வந்து யூடியூப்பில் இது ரொம்பவுமே வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு வீடியோ, ஹாட் சாக்லேட் பாம். இது அப்படியே நம்ம பாலில் சூடாக ஊற்றி சாக்லேட் மில்காக குடிக்கிறாங்க இல்லையா, அந்த சாக்லேட் பாம் தான் இது. இது எப்படி பண்ணலாம்னா, முட்டை வாங்கினா ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம், எக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் நான் 12 ருபீஸுக்கு தான் ஷாப்பில் வாங்கினேன். வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை, புதுசாகவே அப்படியே இருந்துச்சு. பார்த்தா எனக்கு இந்த கலர் அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு நான் வாங்கினேன். இப்போ பார்த்தா நம்மளோட சாக்லேட் பாம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்காக நான் வந்து காஸ்ட்லி மோல்டெல்லாம் வாங்காமல் எனக்கு இதை யூஸ் பண்ணி சாக்லேட் பாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அந்த ஐடியாவில் க்ரியேட் ஆனது தான் இந்த சாக்லேட் பாம்ஸ். வாங்க எப்படி பண்ணான்னு பார்த்துலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு மோல்டு சாக்லேட் வந்து 50 கிராம் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி பால்ஸ், கலர் பால்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மேஷ்மலோ, சுகர் பவுடர், அப்புறமா கொக்கோ பவுடர். இது வந்து சுகர் பவுடரும் கொக்கோ பவுடரும் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து நம்ம உள்ளே ஃபில்லிங்காக வைக்க போகிறோம் இந்த சாக்லேட் பாம்க்குள்ளே. இது கூட மேஷ்மலோத்தையும் இதையும் சேர்த்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துலாம். சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி பவுலில் தண்ணி லைட்டாக சூடாகுது. இந்த மாதிரி பபிள் வர ஆரம்பிக்கும் போது இதுக்கு மேலே இன்னொரு பவுல் வச்சு நம்ம இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் சூடாக இருக்கணும், தண்ணி ரொம்ப சூடாக இருந்ததுன்னா சாக்லேட் ஹார்ட் ஆயிரும், மெல்ட் ஆகாமல் போயிடும். அது காமிக்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மெல்ட் பண்ணுற வீடியோவே சேர்த்து எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் பினாட்டோ கேக் வீடியோலேயே சாக்லேட் மெல்ட்டிங் சொல்லியிருக்கேன், அதுலேயே போய் பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிரும். நான் வந்து கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து ஸ்டீல் பவுலில் கூட இது செய்யலாம். இப்போ உங்களுக்கு பாருங்கள், லைட்டாக அந்த சாக்லேட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே, அந்த ஆவிலேயே இது வந்து டபுள் பாயில் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ எல்லாரும் டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்றக்காக கொஞ்சமான குவான்டிட்டியில கொஞ்சமா செஞ்சு காட்டுறேன். நீங்க வந்து நிறைய செஞ்சு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இன்னும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெல்ட் பண்ண சாக்லேட்டை இதெல்லாம் நான் ஃபில் பண்றேன். ஃபில் பண்ணி அப்படியே சுத்தி எடுக்கணும். எல்லா இடத்துலையும் கிரவுண்ட் ஃபுல்லா சாக்லேட் படுற மாதிரி நல்லா சுத்தி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இன்னொரு கோட் கோட் நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணதை ஊற்றி மறுபடியும் செட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் காயட்டும் பாருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். இது மேலே மறுபடியும் இன்னொரு கோட்டிங் நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல ஒட்டாமல் இருக்கு இல்லையா சாக்லேட்டு, அது பால் எடுக்கும்போது பால் நல்லா ஷேப் கரெக்டாக இருக்காது. ஸோ மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் இந்த தடவை வந்து நம்ம ஸ்பூனால் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா உள்ள நல்லா ட்ரையான சாக்லேட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக விட்டுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 2 லேயரும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மோல்டில் இருந்து இந்த ஸ்பேர் எடுத்துடலாம். இது வந்து இப்போ ஸ்பேர், இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துனா க்ளோப் ஆயிரும் பாருங்க. இது டச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷைனிங் போயிடும். ஸோ டச் பண்ணாமல் லைட்டாக அப்படி வைங்க. உங்ககிட்ட க்ளவுஸ் இருந்ததுன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த சாக்லேட் ஸ்பியரை டச் பண்ணுங்க. லைட்டாக புல் பண்ணிங்கனாலே அது வந்துடும். ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம், லைட்டாக புல் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம வீட்டில் இந்த எக் ஸ்டோர் பண்ணுற இந்த கண்டெய்னர் இருந்தால் போதுங்க. ஜஸ்ட் இது 12 ருபீஸுக்கு தான் நான் ஷாப்பில் வாங்கினேன். ஸோ நம்ம மோல்டுக்காக ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்து மணி செலவு பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் தான் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு உடனே செட் ஆகி வேணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மோல்டை. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் ஃபில்லிங்ஸ் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி ரவுண்ட் பாலாக மாற்றிடலாம். இப்போ இந்த ஸ்பேரை ஒன்றொன்றா நம்ம எடுத்துடலாம். இது பாருங்கள், இந்த தட்டு வந்து சூடாக இருக்குது. நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்காக தண்ணி சூடு பண்ணோம் இல்லையா, அது மேலேயே ஒரு தட்டு வச்சேன், அது சூடாயிருச்சு பாருங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே இது மெல்ட் ஆயிரும். இந்த மாதிரி எடுத்து இதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. இது வந்து கொக்கோ பவுடர், ஐசிங் சுகர், இல்லைன்னா பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கோங்க. ட்ரிங்கிங் சாக்லேட் இருந்தாலும் ஓகே தான், எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் காஃபி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷ்மெலோ, இந்த மேஷ்மெலோ நான் வீட்லேயே ரெடி பண்ணது. இந்த வீடியோ வேணும்னா கௌரிஸ் கிச்சனில் போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்.
இது வந்து sugar balls. இதெல்லாம் நம்மளோட extra நம்மளோட decorations தான். இப்போ இன்னொரு ஸ்பியரை எடுத்து இதே இந்த சூடான பிளேட் மேல வச்சு இந்த சாக்லேட் மெல்ட் ஆகுது இல்லையா, இப்போ இந்த சூடோடவே இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சாக்லேட் பாம் ரெடி. லைட் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கிளவுஸ் போட்டு செஞ்சீங்கன்னா ஷைனிங் போகாது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னொன்று உங்களுக்காக செஞ்சேன். நம்ம ஸ்பியர் எடுத்து இதுவும் சுடு தண்ணி வச்ச பாத்திரம் தான், அதுக்கு மேலேயும் ஒரு தட்டு போட்டு மூடியிருக்கேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பாருங்க உருகுது இல்லையா. இப்போ ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நல்லா சீல் ஆயிரும். அதனால தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் மறுபடியும் ஃபில்லிங், நீங்கள் வந்து சாக்லேட் சிரப் இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வேணுன்ற கட்டாயம் எல்லாம் கிடையாது. எதுவும் இல்லாமல் வெறும் காஃபி பவுடர் சுகர் போட்டு கூட நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க ஈவனாக இல்லாத ஷேப் ஈவன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறத மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆஸ் வெல் அஸ் இது வந்து நல்லா கம் மாதிரி ஒட்டிக்கும். இந்த ஸ்பேரும் இந்த ஸ்பேரும் நல்லா ஒட்டிக்கும். எக்ஸஸ் ஆன சாக்லேட்டை லைட்டாக வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் மளிகை சாமான்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்டில் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணியிருக்கேன். சும்மா லைட்டாக இது மேலே டெக்கரேஷனுக்காக தான், இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இது மேலே லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம அழகுக்காக சேர்த்துக்கிறது. உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படியோ நீங்கள் அதை பொறுத்து டெக்ரேட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ஐடியாக்காக நான் வச்சுருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைன்னா ஷேப்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு டெக்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஹாட் மில்க் ஊட்டி மெல்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சூடான பால் இருக்கு, நம்ம இந்த சாக்லேட் பாம் எடுத்து உள்ளே போட்டு குழந்தைங்களுக்கு பிடித்த சாக்லேட் பாம் மில்க் கொடுக்கலாம். அதுதான் பாம் அடங்கிடுச்சு, கீழே சாக்லேட் மெல்ட் ஆகி அப்படியே நிற்கிற பாருங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாக்லேட் பவுடர் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா யம்மியாக என்ஜாய் பண்ணி குடிச்சிருவாங்க. அவங்களை குஷிப்படுத்துறதுக்காக நம்ம இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேஸ்டி ட்ரிங்கிங்.